Welcome to HTLS. In the video, ஒரு ஆப்ஜெக்டோடைய சைஸை இங்கிலீஷில் ஃபுல் சென்டென்ஸ் வச்சு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதோடைய கலரை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத நாம் பார்த்துருந்தோம். இப்போ நாம் ரெண்டு பால்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று சின்னதாக இருக்குது, இன்னொன்று பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு சின்ன பாலை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதோடைய சைஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். This is a ball. It is small in size. அப்படின்னு சொல்லணும். பெருசாக இருக்க பால this is a ball. It is big in size. அப்படின்னு சொல்லணும். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு பென்சில்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று நீண்ட பென்சில், இன்னொன்று குறுகிய பென்சில். இந்த நீண்ட பென்சிலை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா this is a pencil. It is long in size. அப்படின்னு சொல்லணும். குறுகிய பென்சில் this is a pencil. It is short in size. அப்படின்னு சொல்லணும். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ட்ரீஸ் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரீ நல்ல உயரமாக இருக்குது, இன்னொரு ட்ரீ குட்டையாக இருக்குது. அந்த உயரமாக இருக்க ட்ரீயை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இங்கிலீஷில் சொல்லணும்னா this is a tree. It is டால் இன் சைஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த குட்டையாக இருக்க ட்ரீயை திஸ் இஸ் ஏ ட்ரீ, இட் இஸ் ஷார்ட் இன் சைஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி வீட்டில் இருக்க நிறைய திங்ஸை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. நீங்களே இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை வச்சு ஒரு ஒரு ஆப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதோடைய சைஸையும் சொல்லுங்கள். ஏற்கனவே போட்ட கலரை பற்றி போட்ட வீடியோவையும் பாருங்கள். ஸோ உங்களால் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு த்ரீ சென்டென்சஸ் இங்கிலீஷில் பேச முடியும். நீங்களும் ஈஸியாக பேச கற்றுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை சொல்லி கொடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.